வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வாய்ப்பாடு ஆறாம் வாய்ப்பாடு. ஆறாம் வாய்ப்பாடை காண்பதற்கு இரு வேறுபட்ட முறைகளை உங்களுக்கு இன்று இந்திய வகுப்பறையில் தரலாம் என்று இருக்கிறேன். பொதுவாக முதல் முறை 6 பெருக்கல் 5 என வினவும் போது 6 ஐ 3 பெருக்கல் 2 என எழுதி கொள்ளலாம். எனவே 5 ஐ 3 ஆல் பெருக்கி பிறகு 2 ஆல் பெருக்கும் போது 6 5 30 என கிடைக்கும். ஏற்கனவே மாணவர்களுக்கு 3ஆம் வாய்ப்பாடு மிக எளிமையாக தெரியும். எனவே 6 பெருக்கல் 5 காண்பதற்கு 5 ஐ 3 ஆல் பெருக்கி கொள்ள வேண்டும். முதல் படி 6 5 6 5 என்னன்னு கேட்டீங்கன்னா 5 3 5 3 15 15 இரு மடங்காக்க வேண்டும். 15 2 அல்லது 15 15 உங்களுக்கு 30 கிடைக்கும். ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க, 6 பெருக்கல் 7 என கேட்கும்போது 7 ஐ 3 ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 7 3 21 இவற்றை இரு மடங்காக்க வேண்டும். 21 கூட்டல் 21 இரு மடங்கு பெருக்கலாம், 2 ஆல் பெருக்கலாம் அல்லது இரு முறை கூட்டி கொள்ளலாம். அப்ப 2 42 இன்னொரு எடுத்துக்காட்டு, 6 பெருக்கல் 8 என்ன என கேட்கும்போது 8 ஐ 3 ஆல் பெருக்க வேண்டும். எனவே 8 3 24 இவற்றை இரு மடங்காக்கி கொள்ள வேண்டும். எனவே 24 இரு மடங்கு 48. இதனுடைய பரிமாணம் என்னவென்றால், எந்த 6ஆம் வாய்ப்பாடு காண்பதற்கு எந்த எண்ணால் பெருக்க உள்ளமோ அந்த எண்ணை 3 ஆல் பெருக்கி இரு மடங்காக்கினால் கிடைப்பது 6ஆம் வாய்ப்பாடு. இது ஒரு முறை. மற்றொரு முறை என்னவென்றால், இதையே பாருங்க, 6 5 30 காண்பதற்கு 6 ஐ 5 + 1 என எழுதி கொள்கிறேன். 5 5 25 பிறகு 1 5 5 இவற்றை கூட்டும்போது 30 கிடைக்கும். இப்போ இது என்னவென்றால், 6 5 30 என்பதை காண்பதற்கு எந்த எண்ணால் பெருக்க உள்ளமோ அவற்றை 5 ஆல் பெருக்க வேண்டும். 6ஆம் வாய்ப்பாடு காண்பதற்கு 5 ஐ 5 ஆல் பெருக்க வேண்டும். பிறகு 5 ஐ வைத்து கூட்டிக் கொள்ள வேண்டும். 30. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க, 7 ஐ 5 ஆல் பெருக்க வேண்டும். எந்த எண்ணால் பெருக்க உள்ளமோ அவற்றை கூட்டிக் கொள்ள வேண்டும். எனவே 42. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, 6 8 8 ஐ 5 ஆல் பெருக்க கொள்ள வேண்டும். 8 5 40 பிறகு 8 ஐ வைத்து கூட்டிக் கொள்ள வேண்டும். இரு வேறுபட்ட உங்களுக்கு 6ஆம் வாய்ப்பாடு காண்பதற்கு இரு வேறுபட்ட முறைகளை கொடுத்து உள்ளேன். பெருக்கல் வாய்ப்பாடு மனப்பாடம் செய்துதான் உறுதியானது, நல்லது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பாடு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொண்டால் நல்லமாக இருக்கும் என்பதால் இதனை கூறி இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.